This video is sponsored by epariksha.in. சார் வணக்கம். வாங்க வாங்க. ஓ, இதான் தாடின்னு சொன்னார். நல்லா நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்களை கொஞ்சம் பயமா இருக்கு சார், நடுக்கமா இருக்கு சார். அதாவது நீங்க அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் போது ஒண்ணு சொன்னீங்க, அடுத்த தலைமுறைக்கு எப்படி எடுத்துட்டு போறீங்க உங்களுடைய நீங்கள் பெற்றதை கற்றதை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறீங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டீங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், ஐயோ நல்ல ஆழமான கேள்வியா இருக்க, எப்படி அப்படின்னா அதுக்கு பதில் நீங்களே தான். உங்க பையனுக்கு நீங்க என் சினிமா காட்டி சொல்லி கொடுக்குறீங்க இல்லையா? அப்படித்தான் எங்க அப்பாவும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எங்க நான் சொல்லிக்கிட்டு இருந்த அத்தனை குருமார்களும் வெவ்வேறு நடிகர்களை காட்டி எனக்கு என் நடிப்பை கத்துக் கொடுத்தார்கள். இல்ல சார், நான் வந்து என்னோட தொழில் சினிமாவா இருக்கனால என் தொழில் மூலமா தான் என் குழந்தைங்க சுத்தர முடியும். அதனால அது எப்படி யோசிக்கப்பட்டது, ஒரு காட்சி எப்படி யோசிச்சிருக்காங்க, என்னெல்லாம் அதுல அட்வான்சஸ் இருக்கு, அதை வச்சுதான் எப்படி ஆழமா ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு. அந்த ஒரு படத்தை ஆழமா பாக்குறது மூலமா அவங்களோட பேசிக் சென்ஸ் சென்சிபிலிட்டி கூட நான் நம்புறேன். ஏன்னா உங்க படங்கள் அவ்வளவு சென்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா நான் அன்னைக்கு நான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில அது உங்களோட 60 கமல் சார் 60ல தான் நான் பேசினேன் நினைக்கிறேன். அது அந்த உங்களோட நீங்க வேலை பார்த்ததெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அது தலைமுறை கொண்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வரலாம். ஏன்னா எங்களுக்கு கத்துக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஸோ உங்களோட நீங்க ஒர்க் பண்ண ஒரு காட்சிக்கு பின்னாடி நீங்க வேலை பார்த்த அந்த அனுபவங்கள்லாம் தெரியும் போது அதோட சின்சியாரிட்டி, அதை எவ்வளவு யோசிச்சிருக்கீங்க, அதெல்லாம் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் எல்லா நடிகர்களுக்கும் வரக்கூடிய அந்த கேள்வி உங்க பையனுக்கு இருக்கும், உங்களுக்கு இருந்திருக்கும், எனக்கு இருந்தது, இன்னமும் கூட இருக்கு. சண்மநாச்சி நாடகத்தில் நடிக்கும் பொழுது பிரமாதமான ஒத்திகை முறை அவங்களது. முதல் 10 நாள் வந்து ஸ்கிரிப்டை எல்லாருக்கும் ஆயிரும் உட்காந்து படிப்போம். அதுக்கப்புறம் எந்த வேடம் யாருக்குங்கிறத அப்புறமா தான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சொன்னதும் அதை திருப்பி எங்களோட படங்களை மாத்திரம் சரியா படிச்சுக்குவோம். அதுக்கு பிறகு எந்திரிச்சு நிக்க வைப்பாரு. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், இந்த கையை எங்க வச்சுக்கிறதுங்க ஐயா? ஏன்னா பட்டன் எடுத்துருக்குவேன், பாக்கெட்ல கையை விட்டுக்குவேன், பின்னாடி கையை கட்டிக்குவேன், இல்ல இப்படி நிக்கலாமா, பெரிய சந்தேகம் வந்துடும். அவர் சொன்னார், அந்த கேள்விய நீ கேட்கறத நிறுத்திட்டேன்னா நடிகன் ஆயிட்டேன்னு அர்த்தம். அந்த கை இருக்கிறது தெரியாம போயிருந்தோம் உனக்கு. நீ இப்ப பேசும்போது என்ன சொல்ற, எங்க போறன்னு கேக்குறாரு. அதை இப்படி வச்சுக்கிட்டுமா இப்படி வச்சுக்கிட்டேன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன்னா சரியா வராது. அது எங்க போற அப்படின்ற மாதிரி ஈஸியா வரணும் உனக்கு. அது வராத வரலும் 2 கசாப்ப தூக்கிக்கிட்டு நடக்கிற நீ மட்டன் பீஸ் அது. அப்ப கைய நல்லா ஆட்டி பேசணுமாயா அப்படின்னு கேட்ட போது அவர் ஒரு பேர் உதாரணம் சொன்னாரு, VKR ஒரு நடிகரை பார்த்திருக்கியா நீ அப்படின்னாரு. ஆமாங்கய்யா பார்த்திருக்கேன். அவர் கையே ஆட்ட மாட்டாரு கவனிச்சியாரு. அதை நான் VKR போய் கேட்கறேன், நானு நடிகனான அதுக்கு ஒரு நட்சத்திரமான பிறகு கேட்கறேன், இப்படி சொன்னாருங்க. அப்படியா சொன்னாரு, நானே கவனிக்கலையாப்பா. ரொம்ப எல்லாம் நான் கையெல்லாம் ஆட்டி அவ்வளவு பெரிய நடிகை கிடையாது, நமக்கு எதுக்கு அந்த வம்புன்னு சும்மா அசால்ட்டா நமக்கு வர்றது வசனம், அதை மாத்திரம் பேசிட்டு போலான்னு பண்ணதுலதான் அது ஒரு பாணியா போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அவரு ரொம்ப அதான் வாங்க வாங்க இப்படி உட்காருங்கன்னு கைய இப்படி காட்டெல்லாம் மாட்டாரு அவரு. அது ரொம்ப அந்த மாதிரி சின்ன சின்ன பாடங்கள், நாகேஷ், ராதாண்ண. இப்ப உங்களை பார்த்து படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்கப்பா. எனக்கு என்ன பிடிக்குது உங்ககிட்ட அப்படின்னா, ஏன் உங்களை தேர்வது அப்படிங்கிறது வந்து நிறைய சகோதரர்கள் இருக்காங்க. அந்த துணிச்சல் வெறும் மார்க்கெட்டு பின்னாடி அலையாமல், அது வரும், தகுதி இருப்பவர்களுக்கு வரும். ஆனா நீங்க தேடி அலையறீங்க தெரியுமா, அந்த தேடல் வீண் போகாது. நன்றி சார். ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியமா அதை முதுகில எனக்கு தட்டி கொடுக்க அனந்து மாதிரி ஒருத்தர் இருந்தாரு. எனக்கெல்லாம் அப்ப வந்து நம்ம பத்திய ஒரு கழிப்பு நமக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் மத்தவங்களுக்கு இருக்கிறத விட. நான் எவ்வளவு பெரிய கட்டிக்காரன், என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிறது எல்லாரும் மனசுலயும் இருக்கிறது. எனக்கு இது மாதிரிலாம் ஒரு கேள்வி, இப்போ நீங்க சொன்னீங்க மார்க்கெட்டுக்கு பின்னாடி ஓடாம
நம்ம மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கையா இருக்கும். அன்னைக்கு நீங்க பண்ணும்போது அது மேல நிறைய விமர்சனங்கள் உங்களோட ஐடியா மேல, படங்கள் மேல. ஏன்னா இன்னைக்கு அந்த படங்கள் பார்க்கும்போது அது மேல நீங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க, எவ்வளவு டீட்டெயில் பண்ணிருக்கீங்க இப்ப பார்க்கும்போது புரியுது. நான் அந்த மேடையில் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், உங்க படங்களை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இவ்வளவு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நான் அன்னைக்கு பேசினேன். சோ அது நீங்க பாருங்க சென்ஸ் ஆகும். இல்ல இல்ல இல்ல, அது விமர்சனம் வைக்கும் போது, விமர்சனம் வைக்கப்படும் போது அது எப்படி, அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். விமர்சனத்தெல்லாம் மதிச்சதே கிடையாது. ஏன்னா அது ஒரு காதல்னு வந்துட்ட பிறகு விமர்சனம் வந்து ஒண்ணாம் கிடையாது. அப்பா சொன்னாலும் எடுபடாது, அம்மா சொன்னாலும் எடுபடாது, காதல் காதல் தான். அது வீட்டை விட்டு ஓடி போயிருவேன்மா, அந்த மாதிரி தான் எனக்கு. அப்படி ஒரு இது நான் பக்கத்துல, நான் என்ன அனந்த சார்ட்ட பல முறை சொல்லியிருக்கேன், எனக்கு போதும் சார் சினிமா வேணும், நான் டெக்னீஷியனை தானே வரணும்னு நினைச்சேன், என்னை கொண்டு போய் நடிகை நான் மாத்தி விட்டாரு, இப்ப என்ன பண்றது இல்ல, தற்கொலை பண்ணிட்டுமா அப்படின்னு கூட கேட்டிருக்கேன். என்ன வேணும் உனக்கு, என்ன ஏன் வித்தியாசமான படங்கள் பண்ணணும், அது பாலச்சந்திர விட்டா வேற யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. காசு சம்பாதிக்க நான் அது செய்ய வேண்டிய அவசியம் என்ன, பசி பட்னிக்காக நான் வேலைக்கு வரலையே அப்படின்னு சொன்ன போது, அப்பதான் மலையாள படம் பண்றீங்க, அப்ப அதே நிறைய பண்ற, அப்படியே திரும்பிட்டேன் மலையாள படத்துக்கு போயிட்டேன் நான். அது எனக்கு கொடுத்த கல்வி. இந்த ஒரு எல்லாரும் நான் கேரளா போகும்போது மலையாள படத்துக்கு நன்றி சொல்வேன், தமிழ்நாட்டுக்கு வந்ததும் தமிழ் படத்துக்கு நன்றி சொல்வேன் அப்படின்னு நினைப்பாங்க. என்னை செதுக்கியதுல பாலச்சந்தருக்கும் மலையாள சினிமா உலகத்திற்கும் பெரிய பங்கு உண்டு. அங்கதான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு அனுமதி உண்டு, மக்கள் கொடுத்த அனுமதி அது. அதை வந்து இருக்காங்க அந்த மக்கள், அதை நம்பி தேடி போகக்கூடிய கலைஞர்கள் இருக்கணும். அதுக்கு காரணம் கேரளா பீப்புள்ஸ் ஆர்ட் சென்டர்னு ஒன்று அங்கே இருந்தது, அது கூட இருக்கலாம். இங்கே அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் நின்று ஜோக் அடிக்கிற நாடகங்களாக மாறிடுச்சு இங்கே. ஸோ நாடக பயிற்சிங்கிறது வந்து முடிஞ்சு போச்சு, பாலச்சந்தரோட முடிஞ்சு போச்சு. சோசாரே ஒரு ஒரு நகைச்சுவை நாடகங்கள் தான். ஸோ அழுத்தமான நாடகங்கள்ங்கிறது இல்லாமலே போயிடுச்சு. அது இப்போ கோமல் சாமிநாதன் நாங்கள்லாம் கூட பேசியிருக்கோம். ஸோ இந்த தேடல் உங்ககிட்ட நான் பார்க்குறேன். நீங்க செய்த வேடங்கள்லாம் அந்த காலத்துல செய்யவே விட மாட்டாங்க, செஞ்சா அதுக்கப்புறம் வேற வேஷம் செய்ய முடியாது. அந்த காலத்துல என்ன முடியுமோ அதை பண்ணிருக்கேன். அத அடுத்த கட்டத்துக்கு நீங்க போனோம். எம்ஜிஆர் கிட்ட பேசும்போது ஒரு வாட்டி நான் சொன்னேன், ஐயா நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டீங்க, நேரம் இருக்காது, பட் என் நல்ல படம் வரும்போது சொல்றேன், அதை நீங்க கொஞ்சம் தயவு செய்து வந்து பாக்கணும் அப்படின்னு. ஓ நல்லா இல்லாத படமும் பண்றியா நீ அப்படின்னு, அது பெரிய பாடம் அது இல்லைங்கய்யா, அது எப்படின்னு தெரியல. நீங்க பண்ணதெல்லாம் எது எது வெற்றி பெறும்னு பார்த்து பண்ண, ஏன் நான் ஏறின படியிலேயே ஏன் ஏறிக்கிட்டு இருக்க, நான் கட்டினதே அந்த படிகள் நான் ஏறணும்னு தான், முடியல வேலை முடியல, அது இருக்க அடுத்த படிக்கு போ அப்படின்னு சொன்ன போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சிவாஜி சாரும் சரி, திலீப் குமார் சாரும் சரி, இவங்க எல்லாம் அந்த அடுத்த கட்டத்துக்கு உந்தி தள்ளுகிறார்கள். அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். நீங்க அந்த காலத்திலே பண்ணிட்டீங்கன்னு சொல்றது வந்து எனக்கு வேணா இப்போது பெருமையா இருக்கலாம், ஆனா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போயே ஆகணும், அப்பதான் நீங்க அடுத்த தலைமுறை. அது அது போயிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம், அதை இன்னும் தைரியமா புஷ் பண்ணுங்க, நாங்கெல்லாம் அடுத்த விசில் அடிக்கிறோம் உங்களுக்கு. சார் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறேன் சார், நிறைய நண்பர்கள்ட்ட எல்லாம் கேட்டிருந்தேன், நிறைய பேர் அவங்க கேள்விலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நான் ஒன்னொன்னா உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் சார். அது முக்கியமானது இவர் அபி கேட்டது மாதிரி தான், நீங்க இப்ப நிறைய குருமார்கள் இருந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க, அதன் மூலமா கத்துக்கிட்டு வந்திருந்தாலும் நிறைய பேர் சொல்லி கொடுத்தா நம்ம எந்த பாதையில போறது தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட சாய்ஸ். ஏன்னா வெற்றி அடையக்கூடிய படங்கள் நான் பணம் சம்பாதிக்க மார்க்கெட் நோக்கி ஓடுறேன்னா கூட எந்த பக்கமா என்ன செலுத்துறேங்கிற ஒரு ரசனை, ஒரு நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, ஒரு ரசனையை ஒரு தேர்ந்தெடுப்பீங்க. இந்த மாதிரி இருக்க விரும்புறேன், இந்த நாலேஜ்ல போக விரும்புறேன், அது வந்து சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு கூட தெரியாம அந்த நாலேஜ்ல போக விரும்புறேன்னு நினைக்கிற அந்த சிந்தனை எங்க ஆரம்பிச்சது, அது எங்க தொடங்கிச்சு? எனக்கும் பாலுமேந்திரா அவர்களுக்கும் ஏற்பட்ட நட்பு, அனந்துடன் ஏற்பட்ட நட்பு, பாலச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே ஒரு மலை அவரு, அதுல விளையாடுறதுக்கு நிறைய இடம் கொடுத்தாரு எங்களுக்கு, 36 படம் அவர்களோட. சோ அது ஒரு தனி பாதை இருக்கும் போது ஒரு கூட்டம் பாலச்சந்தர் சாருடைய அடுத்த கட்டத்துக்கு சினிமா எடுத்துட்டு போகணுங்கிற ஆர்வத்தில் இருந்தவங்க, புனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்தவங்க, பாலுமேந்திரா அப்படிப்பட்டவர் தான். ஒரு கேமராமேனாக நான் மலையாள படத்தில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து பழக்கமானார்.
சோ நட்பு அப்படியே வளர வளர என்னோட நடிகனா அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு, பாலச்சந்திரன் எப்படி பாக்குறாரோ. அப்ப நான் கேட்டேன், பேசாம எல்லாத்தையும் நிறுத்திட்டுமா, என்ன எப்படியாவது சிபாரிசு பண்ணீங்கன்னா நான் போய் மறுபடியும் பிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்ந்துடலாமான் இருக்கேன். ஐயா அதெல்லாம் பண்ணாத, நீ கால் வச்சுட்ட இங்க, வழுக்காம கால் வச்சுட்ட. இப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளு, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், சினிமாட்டோகிராஃபி தெரியணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். நான் எப்பவும் பாலுமேந்திரா என் படத்துக்கு கேமராமேனா இருந்தா நான் கேமரா கிட்டே நின்றுட்டு இருப்பேன். ஷார்ட் இல்லைன்னா நானு, திரு பரதன் அவர்கள், பாலுமேந்திரா அவர்கள், இவங்க எல்லாம் கூட உட்கார்ந்து இருக்கும் போது பாலுமேந்திராவுடைய கோபம் இந்த கமர்ஷியல் சினிமா மேல ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அப்ப நான் அவங்களோட பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்க புழப்பில்லாமக்கு எடுத்துருவாங்க இவள் இருக்கு, இந்த ரெண்டு பேருங்கிற பயம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா இப்படியே போனா அப்புறம் எங்க டெல்லி ஆர்ட் பிலிம் அவார்டு அப்படித்தான் வாங்கிட்டு இருக்கணும். நான் அவங்க கூட சண்டை போடுவேன். சாப்ளின் ஒரு பெரிய ஒரு முக்கியமான உந்தல் என்னுடைய லைஃப்ல, சார்லி சாப்ளின். அது ஏன் அப்படிப்பட்ட படங்களை நம்ம பண்ணக்கூடாது? அவர் சீரியஸும் பண்ணிருக்காரு. மக்களுக்கு சென்றடைகிற படத்தை எடுத்துட்டா என்ன அவமானம்? சினிமா தரம் குறையாமல் மக்களுக்கும் சென்று அடைந்தால் அது அப்படி பண்ணவே முடியாது. இவங்க கிட்ட போனா பாடமன்றத்துல கவுத்தி விட்டுருவாங்க உன்னை அப்படின்லாம் சொன்னாரு. ஆனால் அதைத்தான் அவரும் நானும் சேர்ந்து செஞ்சோம். அது மூன்றாம் பிறைங்கிறது. மக்களையும் சென்று சில்வர் ஜூப்ளின்னு ஒரு ஷீல்டையும் அவங்க கையில கொடுத்துட்டாங்க. சோ இவங்கள தான் வந்து ரொம்ப முக்கியமான காரணம். அதனாலதான் நான் சகலகலாவலன் வந்து எல்லாரும் திட்டுவாங்க, பாலுமேந்திராவே திட்டுவாரு, நானும் கூட சேர்ந்து திட்டினேன். ஏன்னா அவமானமா போச்சு, என்னடா அது இப்படி திட்டுறாங்களே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அந்த வழியை நான் தொடவில்லை என்றால் ராஜ்கமலே ஆரம்பிச்சிருக்க முடியாது. அதான் என்ன தொடர்பு சார் இதுல என்னங்க? இது டிக்கெட் போட்டு செய்கிற வியாபாரம் தானே. தர்மத்துக்கு நான் பாடுற பாட்டு இல்லையா, தியாகையர் எப்படி ராமனை போற்றி தஞ்சாவூர் வீதியில பிச்சை எடுத்துட்டு பாடிட்டு இருந்தாரு, அப்படி போட்ட கலை இல்லையா? எனக்கு கார் வாங்கணும்னு ஆச்சே, டிக்கெட் வைக்கணும்னு ஆச்சே, எம்ஜிஆர் மாதிரி ஆகணும், சிவாஜி மாதிரி ஆகணும்னு ஆச்சே. அப்ப மக்களை மகிழ்விக்க மாட்டேன்னு அது என்ன வீம்பு? அவங்களுக்கு இன்னும் என்னுடைய கலை புரியலன்னா அவங்களை அங்க கொண்டு வரணுமே தவிர, நான் போய் தனியா காட்டுல மகரிஷி அவன் உட்காந்துக்கிற முடியாது. அவங்களுக்கு அப்படியே உழண்டு அவங்க கூட சேத்துல குளிச்சுட்டு அங்கேயே இருக்கு, குளிக்காமலே இருந்துருக்க முடியாது. அவங்களுக்கு ரெண்டையும், அது ஒரு அவங்களுடைய நண்பனாகவும் நல்ல ஆசிரியனாகவும் விதூஷகனாகவும் கோமாளியாகவும் எல்லாமாகவும் மாறணும் நம்ம. இல்ல அது பிரமாதம் சார். ஒரு விமர்சனம் சார், உங்க 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 லைஃப் பொறுத்த வரைக்குமே, உங்க சினிமாவிலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி, இப்ப நீங்க பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆன வரைக்கும் வந்து எல்லா கட்டத்திலயும் உங்க மேல விமர்சனம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கப்பட்டது. நான் எனக்கு தவிர தெரிஞ்சு வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஜென்ரலா பேசத்தா இருக்கும் படங்கள் எதுவாவது, இப்ப நான் அன்பே சிவத்தை ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன், அந்த படத்து மேலே ஏதாவது விமர்சனம் சொல்லுவாங்க. அது மேல இருக்கிற எஃபர்ட்டை தாண்டி, அதை ரசிக்கிறத தாண்டி, அது மேல வேற ஒரு ஒரு தவறான ஒரு விமர்சனம் ஒன்று வந்துட்டே இருக்கும். அப்போ உங்க மேல சினிமா சார்பில் வைக்கப்பட்ட விமர்சனமும் உங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி வைக்கப்பட்ட விமர்சனமும் இது எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஏன்னா அது கேட்கும்போது பல சமயம் கோபம் வருது, எரிச்சல் வருது, பதில் சொல்லணும்னு தோணும். ஆனா நீங்க அன்பேஸ்வரன் பார்த்து ஒரு டைலாக் சொல்லிருப்பீங்க, நிதானத்தோட கோபப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அந்த வசனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனம் அது. ஆக்சுவலா நீங்க நிதானத்தோட அன்பேஸ்வரன் படத்துல, அன்பேஸ்வரன் படத்துல ஒரு வசனம், நிதானத்தோட கோபப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிதானத்தோட கோபப்படணும். இப்ப நீங்க இந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணும்போது நிதானம் எந்த அளவுக்கு இருக்குது, எப்படி தூரம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க? அது இல்ல வந்து அடிக்கலாம் போயிருக்கேன். அது 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 வந்து அர்த்தமற்றது. அப்ப எனக்கு 19-20 வயசுன்னு வச்சுக்கோங்க, நல்ல வேளை நான் ஆரம்பத்திலேயே அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டதுனால ஒரு ஒரு வயது வந்த பிறகு அசட்டுத்தனம் எதுவும் செய்ய வாய்ப்பு இல்லை. தவிர என் கூட இருந்தவங்க வந்து டக்குன்னு என்னை அடக்கிறதுக்கு நல்ல நல்ல நண்பர்கள் இருந்தாங்க. என்னை விட கோபக்காரர் ஆர்சி சக்தி. நான் ஒரு கோபப்பட போறேன்னு தெரிஞ்ச உடனே அவர் எனக்கு மேல கோபப்பட்டுருவாரு. சோ அவரை கட்டி பிடிச்சி இழுத்து புரண்டு வந்திருக்கனே விட்டுருக்கனேன்னு கூட்டு வர்ற மாதிரி ஆயிரும். சோ அவர் வந்து என்னை பற்றிய விமர்சனத்துக்கு முதல்ல அருவாள் எடுத்துட்டு ஓடுறேன் பாரு. சோ அவர் மாதிரி ஆட்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க எங்கிட்ட. அறவணும் செருப்பாலன்னு தான் ஆரம்பிப்பாங்க அவங்க. அப்படி வேணா நான் முடுங்கினேன்னு என்னுடைய கோபத்தை அவங்க பட்டுட்டதுனால என் கோபம் கொஞ்சம் தணிஞ்சிரும். இந்த குழந்தைகளுக்கு தரையை அடிச்சு காட்டுவாங்க இல்லையா, கீழே விழுந்துட்டதும் தரையை அடிச்சு அடி அடின்னு அடிச்சாங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த மாதிரி
சிரிக்கிற பிள்ளையா மாறிட்டேன்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி கோபம் எனக்கும் உண்டு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், அவங்க சில பேர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து ரொம்ப அற்புதமான பாடமாக இருக்கும். அந்த விமர்சனத்துல கிண்டல் இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா அது கரிசனத்தோட இருக்கும். அது பத்திரிகையாளர்களே கூட வைப்பாங்க. அத இவ்வளவு நல்ல நடிகர் இந்த மாதிரி படத்துல நடிக்க கூடாதுங்கிறதுல ஒரு சின்ன பாராட்டு இருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன், அது இல்லாம நீ பெரிய ஆளா நானும் தாண்டா பெரிய ஆள்னு காட்டுறதுக்காக ஏனாவால குத்துவாங்க. அவங்களுக்கு வர்ற கோபம் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாவே இருக்கும். ஏன்னா அதுக்கு பதில் நம்மளுடைய அடுத்த முயற்சி தான். அதை விட சிறப்பாக பர்சனல் லைஃப்ல மரியாதையா சொல்றேன், அவன் யாரு சொல்றதுக்கு, அது என் லைஃப். நான் அந்த விமர்சனத்தை எல்லாம் வச்சு யோசிச்சு இதுக்கு இப்படி இது தவறு இல்லையா, எனக்கு சொல்லப்பட்ட முறைகள் வாழ்முறைகள்ல இருந்து மாறுபடுகிறோமே, இதனால் யாருக்கு என்ன நஷ்டம் என்ன லாபம், எனக்கு என்ன இந்த சந்தோஷம், இது என்ன யோசிக்காம டப்புன்னு பாஞ்சிரோமா, இதெல்லாம் யோசிக்காம நான் செஞ்சிருக்க மாட்டேன். ஒரு பெரிய முடிவு அப்படி எடுக்கும் பொழுது இதுதான், நாளைக்கு என்னை கண்ணாடியில பார்த்துட்டு சவரம் பண்ணும் போதோ தலை வாரிக்கும் போதோ என்னை பார்த்து புன்னகைக்கணும்னா என்னுடைய நேர்மை எனக்கு புரியணும். அப்படித்தான் நான் எடுத்த முடிவுகள் எல்லாமே. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கலாம். என்னுடைய என்னுடைய பகுத்தறிவே எதுக்கு நீ அதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. பட் எனக்கு அதன் மூலமாக கிடைத்தது வந்து அன்பு. ஏன்னா அவங்க என்னை தாக்க வருவர்கள் எல்லாம் சரி, அவங்க அவங்களுக்கு ஏதோ ஹர்ட் ஆயிடுச்சு அதனால அப்படி வராங்க. இல்லைனாலும் அவங்களுக்கு இருந்தாலும் இல்லைனாலும் நாங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள்ங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். சரி, எப்ப இந்த மாதிரி சமயத்துல ரொம்ப டவுனா இருக்க சமயத்துல எப்பயாவது வந்து நீங்க உங்களோட பேசியிருக்கீங்களா சார், உங்களுக்கு நீங்க கமல் சார் கமல் சாரோட பேசி ஆறுதல் சொல்லிருக்கீங்களா, இல்ல எப்படி? நான் அதை செய்ய நான் வந்து நான் அப்படி பேசினதே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த அமெரிக்கன்ஸ் கார்ல போகும்போது தனியா கார்ல உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு என்னென்ன சொத்தம்பெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது எனக்கு ஒரு விதமான மனோவியாதி மாதிரியா இருக்கும், ஒரு வெக்கமா இருக்கும். நான் இன்னும் சினிமாலேயே கூட சாலிலோக்கிய விரும்பாதவன். நான் தனியா பேசுறதுங்கிறது இயற்கைக்கு புறம்பானதுன்னு எனக்கு தோணும். அன்லஸ் சப்பாணி மாதிரி ஒரு ஆளா இருந்தாங்கன்னா, நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பொம்பளை எல்லாம் காலையில இருந்து வேலையை செஞ்சுட்டு குடும்ப கஷ்டத்தை பூரா முனைகிட்டே போவாங்க. அது வேற. ஒரு ஒரு அர்பனைஸ்டு மேன் வந்து அப்படி பண்றத நான் விரும்பல. இருந்தாலும் நான் அவர்கள் படத்துக்காக வென்ட்ரிலோகிசம்னு ஒண்ணு கத்துக்கிட்டேன் நானு. அதுக்காக நான் ரொம்ப சீரியஸா போய் வென்ட்ரிலோகிசம் கத்துக்கிட்டு வெவ்வேறு பொம்மைகள் வாங்கி வச்சுட்டு வென்ட்ரிலோகிசம் நான் ஸ்டேஜ்லயே வென்ட்ரிலோகிசம் பண்ணிருக்கேன். ஸ்டேஜ்ல பண்ணிருக்கேன். ஏன்னா சினிமால பண்றது டப்பிங்ல அந்த பொம்மையோட நான் பேசும் பொழுது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் அந்த பொம்மையோட பேச ஆரம்பிச்சு. ஏன்னா டயலாக் தீர்ந்து போச்சு. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, அமெரிக்கனை பார்த்து மனோவியாதின்னு சொன்ன நீ அதே குழிக்குள்ள உள்ள பாக்குறிய, நீ ஃபர்ஸ்ட் அந்த பொம்மையை தூக்கி உள்ள போய் அந்த விளையாட்டுல வச்சுக்காத, உனக்கு பேசணும் போல இருந்தா நல்ல நண்பனை தேடிப்பிடி. ஆனா இன்னும் கொஞ்சம் எளிமையா கமல் சார் படங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ ஏதோ ஒரு படத்துல காமெடினா ஒரு காமெடி நான் சென்ஸ் பண்ணி ரசிக்கிறதுல எனக்கு அஞ்சாறு காமெடி வந்துடுது, தொடர்ந்து வந்துடுது. நான் ரசிச்சது கடக்கிறதுல ஒரு அஞ்சாறு காமெடி வந்துடுது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கலாம் பேச்சும் சரி. எங்களுக்கு நான் என்ன என்ன வச்சுதான் சார் பேசுறேன் ஜென்ரல வந்து அது அது என்ன ரொம்ப நாள் இருக்குது, அது பேசப்பட்டு விட்டு இருக்குது. அதனால அந்த இது நீங்க சொல்ற படம் வேண்டுகோள் இல்ல இல்ல சாரி நீங்க சொல்ற அந்த படம் வந்து நீங்க மைக்கேல் மதன காமராஜன் எடுத்துக்கோமே, காதலா காதலா மைக்கேல் மதன காமராஜன் காதலா காதலா அதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்க வெற்றி படத்தையே எடுத்துக்குவோம்.
ஏன்னா தோல்விக்கான பல காரணங்களை யாரு வேணா சொல்லலாம். அதனால வெற்றி படம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் புரிய போய் தானே மீண்டும் மீண்டும் பாக்குறாங்க. உங்களுக்கு இன்னும் ரெண்டு ஜோக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க நினைச்சா மறுபடியும் பாக்குறதுக்கான வாய்ப்பை நான் எனக்கு ஏற்படுத்திக்கிறேங்கிறது தான் அது. அது தாழ்மையாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, இல்லைன்னா ஒரு வாட்டி பார்த்துட்டு போதும் போதும் இதானே நான் ஏற்கனவே பண்ணிட்டேன்னு சேதுபதி நினைச்சிடக்கூடாது இல்லையா. அப்பா இதுல இன்னும் இது வேற இருக்கா அப்படின்னு அடுத்த முறை நீங்க பார்க்கும்போது அது புரிஞ்சு நீங்க என்னை வந்து அண்ணனா ஏத்துக்கிறீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால அது புரிஞ்சிடும் கண்டிப்பா. அப்படி புரியலன்னா சேதுபதி எடுத்து சொல்லிடுவாங்க. அந்த இது என் மொழி இது, அதாவது இப்ப கலைஞரோ கலைஞரோ ஔவையாரோ பாரதியாரோ அல்லது பாரதிதாசன் அவர்களோ புரியணும் புரியணுங்கிறதுக்காக பதறிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து வெறும் சினிமா பாட்டு மட்டும்தான் எழுதியிருப்பாங்க. பயப்படவே இல்லை அவர். பாரதியார் வந்து காற்று வெளியீடை கண்ணமான சும்மா அப்படியே பட்டம் பறக்குது போலே பறக்குது மாவும் மேலாடை அப்படியே லைட்டா பண்ணிடலாம் சார். காற்று வெளியிட கண்ணம்மா உன் காதலை எண்ணித்த வைக்கின்றேன் அமுது ஊற்றினை ஒத்த இதழ்களும் அப்படின்னு சொல்ற. அமுது ஊத்து என்ன சார், ஊத்துனா தண்ணி வர்றது தானே, அமுது ஊத்துன்றீங்களே நீங்க அப்படின்லாம் கேட்டா பாரதியே கிடையாது, டர்பன் கலந்து போச்சுன்னு அர்த்தம். நான் இப்படித்தான் இதை புரிந்து கொள்வார்கள் தமிழர்கள் புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு புரிஞ்சது வேணும்னா உங்களுக்கு புரியல என்ன தெலுங்குல சொல்லிட்டு போறேன் சார். அப்போ தேவரும படத்துல ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப பிடிச்சது, ஒன்று வந்து நாசு சார் வந்து சிவா சார் வந்து ஐயா ஐயா ஐயோ அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு வார்த்தை அவ்வளோ அழகா, அது அது ஆக்சுவலா செம டீசிங்கா இருக்கும். அது அல்ல அல்ல அது நான் வந்து இப்ப வந்து கமலஹாசனுக்கு சபாஷ் சொல்வதை விட அதை ரசித்தவருக்கு சபாஷ் சொல்லணும். இதெல்லாம் வீணா போயிடும். இதுவா புரியாதுங்கிறாங்க அந்த பாஷையில சொன்னா விரும்பாண்டி பாஷையில வெட்ட வேணாங்க பாருங்க. அதுவும் உங்களுக்கு எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படும். அதை எழுதும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு எழுதியிருப்பேன் அதை யோசிச்சு பாருங்க. புரிஞ்சிருந்துங்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய அது பொன்னாடை மாலைகள் எல்லாம் விட பெரிய விஷயம் அது. அது இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க சொல்றீங்க ரொம்ப முக்கியமான இடத்துல அவ்வளவு போதும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை வச்சு அவ்வளவு பிளே பண்ணா போதும்னு அவ்வளவு. என்ன படம் நினைச்சு நீங்க ஊருக்கு போனீங்கன்னா அவங்களை அப்படி யாரும் ஒருமையில பேச மாட்டாங்க. நீன்னு சொல்ல மாட்டாங்க. இங்க வந்து பல்வேறு மொழிகள் தெலுங்கு கன்னடம் உருது ஹிந்தி எல்லாம் கலந்திருந்ததுனால பாமர மக்களுக்கு வந்து தமிழ் மறந்து போச்சு. அதனால தமிழ் கலாச்சாரம் என்ன அதுல எப்படி மரியாதையா இருக்கணுங்கிறத மறந்து போயிட்டாங்க. அதனாலேயே எங்க அப்பா கடைசி வரலும் நான் சென்னைக்கு வர மாட்டேன் பிராக்டிஸ் பண்ணேன்னு. எல்லாரும் என்ன பார்த்து ஒருமையில பேசுறாங்க, நானே அப்படி பேச மாட்டேன் ஒரு சின்ன பையனை பார்த்து. எனக்கு தாங்காது மெட்ராஸும் அவரு. அப்படிப்பட்ட மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஐயா ஐயோ அப்படின்னா முடிஞ்சது வெட்டு குத்துதான். எனக்கு என்னன்னா இப்ப நான் அரசியல் நான் மூலம் நீங்க அரசியல் வந்தா பெருசா வரவே இருக்கு சார். முக்கியமான காரணம் வந்து நன்றி என்கிட்ட இருக்கிற அதுக்கு முக்கிய என்கிட்ட இருக்கிற காரணம் வந்து இத்தனை வருஷமா வந்து சினிமா மேல எவ்வளவு அக்கறையாகவும் நேர்மையாகவும் எங்களுக்கு கொடுத்த மனுஷன் அரசியல் வரும்போது நான் அதுல இதே அளவு நேர்மை அதுல இருக்குங்கிற முக்கியமான நம்பிக்கை சார். அதனால ரொம்ப ஆத்மார்த்தமா வரவே இருக்கு சார். கண்டிப்பா நான் யாருங்கிறத வந்து உங்களுக்கு மறு அறிமுகம் செய்யணும். ஏன்னா இதெல்லாம் இவ்வளவு நீங்க எங்க கூட பேசினதே கிடையாது. ஆமா சார். அதனால என்ன முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு ஆர்சி சக்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி சந்தான பாரதி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நண்பர்கள் இழக்கும் போது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நட்புன்னு நான் முடிவு பண்ண முடியாது இல்லையா. அதுக்கேத்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கேன் நான். அதுவா நீங்க ஏன் இருக்கக்கூடாதுங்கிறது தான்.
சந்தோஷம் சார், கிடைச்சதுதான் சந்தோஷம் சார். சார் நீங்க ஒரு கேள்வி சார், இப்ப இளையராஜா சாரும் நீங்களும் வந்து அரசியல் பண்ணீங்க, ஒரு விகடன் மேடையில் அவரோட சந்திக்கும் போது ரொம்ப வருஷமாட இளையராஜா சார் வந்து நீங்க அரசியல் வரணும்னு கேட்டுக்கிட்டாரு, எப்ப தொடங்கிச்சு சென்ட்ரா அரசியலுக்கு வரணும்னு என்ன வந்துச்சுன்னா, சினிமால நான் வரப்போற மாதிரி லீடு கூட கொடுக்கல, இந்த மாதிரி அந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் கொடுக்கல, அதுக்கான காரணம் அதான் எங்கிட்ட சொல்லுவாங்க ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, உன் சினிமால எந்த சினிமால அரசியல் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. உத்து கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு கொட்டு இருக்கும், ஒரு ஷொட்டு இருக்கும், ஒரு பழையார்னு ஒரு அடி இருக்கும், ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்காது. நீங்க இதுல இருந்து வறுமை நிறம் சிவப்பு காலத்திலேருந்து நான் சொல்றது ரொம்ப தைரியமான சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்போம். அது சத்யால வந்து டைரக்டா அரசியல பேசியிருப்போம், அரசியல்வாதி அப்படின்னு சொல்லியிருப்போம். தேவர் மகன்ல வந்து சொல்லாம சொல்லிருப்பான், அதுல என்ன அந்த பேர் வைக்க வச்சிருக்க, ஆக்சுவலி தேவர் மகனுக்கு ஒரிஜினலா நான் வைக்க நினைச்ச பேரு, கோச்சிட்டு போயிட்டாரு அனந்த் சார், நாங்க ரெண்டு பேரும் ஓகே பண்ணி வச்சிருந்த பேர் நம்மவர், அது வேண்டாம்னு சொல்லி வாலிதான் தான் சஜஸ்ட் பண்ணாரு, ஏ இதான் பேரு இதுதான் கரெக்ட் அப்படின்னாரு. அது எல்லாரும் வழிமொழிஞ்சிட்டா அப்படி வச்சு, அதுக்காக பெரிய கோவப்பட்டவங்க எல்லாம் உண்டு. பட் நான் சொல்ல வந்தது வந்து என்னுடைய கருத்தை மிஸ் பண்ணிட்டு சண்டை, இந்த சின்ன சண்டை சாதிக சண்டைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் தமிழகத்துக்கு. அது வழக்கம் தான் சார், அது வழக்கம். நான் அடுத்து நான் எடுத்து வைத்த அடி வந்து உங்களுக்கு ஹேரா மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் வளர வளர, இன்னும் காலம் போக போக அது இன்னும் மோர் பொலிட்டிக்கல் ஃபிலிமா மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு எனக்கு பார்க்கும்போது நாக்க கடிச்சுக்கிட்டேன் சில இடங்கள்ல, இப்படி சொல்லிவிட்டோமே கொஞ்சம் அளந்து போட்டிருக்கலாமே, கொஞ்சம் காரம் ஜாஸ்தியா இருக்கேன்னு நினைச்சுட்டது உண்டு. ஓகே. ஆனா இல்ல சார், இப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் ஒத்து கவனிச்சீங்கன்னா எல்லா எல்லா படத்துலயும் நீங்க அரசியல் பேசிருக்கீங்க, அது அரசியலும் சரி கடவுள் நம்பிக்கையை பத்தின உங்க கருத்து அபூர் சோதரில் வரும், கடவுள் கேட்கிற மூட்ல இருக்காரு அர்த்தம் எப்படி சாகணும்னு சொல்லு அப்படிங்கிறதா இருக்கட்டும், சத்யால வந்து பிள்ளையார் போல ஆஞ்சநேயர் மாத்து ஆஞ்சநேயர் கயிறு கட்டு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், தங்கச்சிக்கிட்ட சொல்றதா இருக்கட்டும், சோ இது மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் உங்களுக்கு நீங்க சொல்ல விரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஓப்பனா அரசியல் ஆர்வம் இருக்கு, அரசியல் நீங்க அரசியல பேசுனீங்க சார், ஆனா அரசியல் நீங்க வருவதற்கான நீங்க வரப்போறதுக்கு அது சொல்லாம இருக்கிறது தான் சார் பெட்டரு, என்ன தடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அது நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து 2001 புரிஞ்சிருச்சு எனக்கு. ஏன்னா அப்ப நான் வந்துருவேணுங்கிற சந்தேகத்துல என் முன்னால் வைக்கப்பட்ட இடைஞ்சல்கள் வந்து கணக்கில் அடங்க. அது இப்ப திரும்ப சொல்லி காட்ட விரும்பல அது, பட் நிறைய விருமாண்டிகள்லாம் வந்து என்ன சார் அதுல வந்து தெரியும் கிளப்பி விடப்பட்டது தானே, அது உங்களுக்கு தெரியலையா? அது இல்ல அந்த இன்டர்வியூ பாத்துருக்கேன் சார், இன்டர்வியூ அது அப்பவே தெரிஞ்சிருச்சு. பட் அதெல்லாம் கொஞ்சம் அதான் நிதானமா கோவப்படணுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட நேரம் அது. ஓகே சார், எதனால சார் காலம் இவ்வளவு நாள் தள்ளி போட்டதுக்கான காரணம் சார், நீங்க வர்றதுக்கு அரசியல் வர தள்ளி போட்டதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கான காரணம் தள்ளி போட்டு, அதாவது அதற்கான சூழல் வயது வரணும், இவன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லக்கூடாது, என்ன இவர்னு சொல்ற வயசு வரணும். ஓகே ஓகே, அதுக்காக காத்திருந்தேன். சிவாஜி சாரே சொல்லுவாரு ரொம்ப மரியாதை இல்ல, அவன் என்னைக்குதான் சிவாஜி எனக்குதான் நல்லா நடிக்கிறான்னு தான் சொல்லுவான், வண்டியை நிறுத்தி கண்ணாடி இறக்க என்னங்க அப்படின்னு, ஐயா வணக்கம் அது அப்படித்தான் உண்டு அப்படின்னாரு. சார் பெயர் காரணம் சார், மக்கள் நீதி மையம் பெயர், அது நீங்க நீங்க ஒரு வசனம் பேசும்போது அதுக்கு எவ்வளவு உள்ள அர்த்தம் எவ்வளவு ஆழமா சென்ஸ் பண்ணி வைக்கிறீங்க, நான் அது உங்க வாயில கேட்கணும், மக்கள் நீதி மையம் அப்படின்னு பேர் வச்சு காரணம், அதோட மையம்ங்கிற பேர் வந்து என்னை மையம் கொண்ட ஒரு சொல், அது அது அங்க இருக்கிறது மாதிரி புயலின் மையம், அமைதியான இடம் அது. ஓகே, புயலின் கண்ணு பங்கு தெரியுமா, அங்க புயலே இருக்காது. ஓகே, அதுல இருந்து ஆரம்பிச்சு மையமாக இருப்பதில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், அது ஒரு கிட்டத்தட்ட துறவு மாதிரி, அது மையத்தில் இருக்கிறது, மையத்தில் இருந்து சுட்டுக் கொண்டுருவாங்க, காந்தி ஒரு உதாரணம். ரெண்டுக்கும் எனக்கு ரெண்டு வேணும், நான் மையத்துலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதனால எனக்கு அந்த வார்த்தை வந்து
பிடித்த ஒரு விஷயம். ஆல்சோ அது வந்து ஒரு சென்டர்ங்கிற அந்த ஆங்கில அர்த்தத்தில் பார்த்தாலும் அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. மக்கள் நீதிங்கிறத மறந்துட்டு இன்னாருக்காக இதுக்காக இதுக்காக அப்படிங்கிற ஒரு இனக்குறிப்புகள் இல்லாம மக்கள்னு சொல்லும் போது எவ்வளவு பரந்த சொல்ல அது. உலகமே மக்கள் எப்படியோ உலகமே உலகமே. ஆமா, அதனாலதான் உங்களுக்கு கம்யூனிசம்னு சொல்லும் போது கம்யூன்ங்கிறது வந்து யாராவது இருக்கலாம். ஓகே, இஸ்லாமிய கம்யூனிட்டி, கிறிஸ்துவ கம்யூனிட்டி, பார்ப்பனர் கம்யூனிட்டி, செட்டியார் கம்யூனிட்டின்னு தனியா இருக்கு. கம்யூன்னா எல்லாமே தான். அந்த மாதிரி ஒரு நல்ல பேரா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுல நீதிக்காகத்தான் ஆரம்ப காலத்துல அரசுன்னு ஆரம்பித்த உடனே ரிப்பப்ளிக்னதும் மக்கள் கேட்டு வருவது நீதிதான். ஓகே, அதற்கு போராடும் ஒரு கட்சியாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த டேபிள்ல உட்காந்துதான் இந்த பேரை எழுதி எழுதி போட்டுட்டே இருந்தேன் நான். மாற்றவே முடியாது. இப்ப எனக்கு வந்து ஸ்ருதி என் மகள் அப்படின்னு சொல்றதுக்கு நான் எடுத்த முடிவு அது. அந்த காலகட்டத்தில் இவர் என்ன சொல்வார் அவர் என்ன சொல்வாருங்கிறது அல்ல, அது அது என் மகள். அதற்கான பதில் என் தகப்பனார் சொன்னார். அப்ப நாங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் மனஸ்தாபத்துல இருந்த நேரம். பரமக்குடியில போய் அவர்கிட்ட பேட்டி கேட்டிருக்காங்க நிருபர்கள், என்னங்க உங்க பையன் திடீர்னு சரிக்கா வயிற்றில் வளரும் குழந்தை என்னதுன்னு சொல்லிட்டாருங்க. அப்படியா சொல்லிட்டாரா? அப்ப அது என் பேத்தி, அதோட முடிஞ்சது. அது அவருடைய அவருடைய மகன் தான். அதனால ஒரு எடுக்கிற முடிவை வந்து யோசிக்காம அதுதான் நான் முதல்ல சொல்லும் போது சொன்னேன். அவர்களுக்கு முன்னாடி அந்த விமர்சனத்தை என்றால் நான் வைத்துக் கொண்டு என்னென்ன நடக்குங்கிறது ராப்பகலா யோசிச்சு எடுக்கிற முடிவு தானே. அவசரத்துல கோபத்துல எடுத்த முடிவே இல்லையா அது. இதுவும் அப்படித்தான். இன்னும் சொல்ல போனா கண்ணீர் மல்கி எடுத்த முடிவுகள் இவை எல்லாம். இதை செய்யவில்லை என்றால் நான் நல்ல மனிதன் இல்லை என்று எனக்குள் நான் சொல்லிக்கொண்டு எடுத்த முடிவுகள். அதுதான் என்ன அரசியலுக்கு வந்ததும் அப்படித்தான். நன்றி, நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, நன்றி. ரொம்ப போர் அடிச்சுட்டேனா? நினைச்சிடாதீங்க, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங். ஒரு படம் எடுக்கிறதுக்கு போது அப்படியே ஒரு மாதிரி சமைக்கும் போதே சாப்பிடணும் தோணும் தெரியுமா? அது அப்படி எடுத்து வாங்கி கொஞ்சம் போட்டுக்கலாமா? அது மாதிரி ஆசையா இருக்கிறது வந்து மக்களுடன் அந்த சினிமாவை முதல் முறையா பாக்குறோம்ல, அதுக்காகத்தான் நான் படமே எடுக்கிறேன். சம்பளம் ரெண்டாவது, சம்பளம் எதுக்குன்னா அடுத்த படம் எடுக்கிறதுக்கு. என்னுடைய சந்தோஷமே அது இப்படி சைட்ல பாத்துக்கிட்டு படம் பாக்குறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம். டைரக்ஷன்ல கிடையாது, நடிப்புல கிடையாது, நட்சத்திரத்தை பார்த்து உலகன் நாயகன் கத்துறதுல எல்லாம் கிடையாது எனக்கு. அது நம்ம நம்ம சொன்னதெல்லாம் போய் சேருதே அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி வந்து காதல்ல மட்டும்தான் வரும். நன்றி, நன்றி சார். சார் இந்த கொரோனா லாக்டவுன் இந்த நோயை தாண்டி எனக்கு எனக்கு பர்சனலா எனக்கு இருக்கிற பயம் வந்து கொடுமையா நோய் பசி தான் நான் நம்புறேன். இது ரொம்ப நாள் லாக்டவுன்ல இருக்கிறவங்க இந்த மக்கள் இதை ஃபேஸ் பண்றவங்க லோயர் மிடில் கிளாஸ், ஏன்னா எத்தனை பேர் வட்டி காசு வாங்கியிருப்பாங்க, கடங்கார எவ்வளவு பேர் கேட்பாங்க, எத்தனை பேர் வாடகை குறைக்கிறாங்க தள்ளுபடி பண்றாங்கன்னா தெரியுது. ஏன்னா வேலை தொடங்கினோடனே எவ்வளவு பேர் எவ்வளவு பிரச்சனையில மாட்டுவாங்க தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலை இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஆனா அந்த அடுத்த நான் கேட்டது முதல்லயே எனக்கு பிரதமர் முதல்ல கோபம் இல்லைங்க, அது ஒரு 5 வருஷத்து வாழ்க்கை தானேங்க இந்த பிரதமர்ங்கிறது. அப்புறம் யார் வேணா வரலாம். ஆனால் இந்த ஏழையை பாதுகாக்க வேண்டியது வந்து நம்முடைய குடியுரிமை சட்டத்துல முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு அம்சம்.
நேத்தி வரலும் அவன் வந்து அன்றாடம் காட்சி. அவன் அவனுக்கு வாழ்முறையும் வாழ்க்கையும் வெவ்வேறு அல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். லைவ்லிஹுட் அண்ட் லைஃப் ரெண்டும் ஒண்ணுதான். லைவ்லிஹுட் போச்சுன்னா லைஃபே போச்சு அவனுக்கு. இன்னைக்கு அவன் கண்ணியமா தைரியமா யாருக்கும் நான் அடிமை இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு ஒரே காரணம், டெய்லி சாப்பாட்டுக்கு அவனுக்கு சம்பளம் வருது, பொண்டாட்டி சாப்பிடுது, புள்ள சாப்பிடுது. அவனை வந்து நாலே நாள்ல தெருவில் தூக்கி போட்டோம், நீங்களும் நானும். அப்புறம் பேசலாம், நம்ம சீஃப் மினிஸ்டரையும் பிரைம் மினிஸ்டரையும் பேசலாம். நாம எப்படி ஒத்துக்கிட்டோம் அதுக்கு? பெரிய குரல் நம்மளை எழுப்பலையே அப்படிங்கிற பதட்டத்துலதான் நான் அந்த கடிதம் எழுதினேன். தவிர இவருக்கு புகழுக்காக அதை எழுதினார். புகழுக்காக எழுதணும்னா அவரை புகழ்ந்து எழுதிட்டா இன்னும் பெரிய புகழ் வரும்ல. பட் இது நீங்க கேட்கிற கேள்வி எல்லாரும் கேட்கணும். தயவு செய்து நாம எல்லாரும் நாம் இது இன்னும் கொடுமையாக வளராமல் இருக்க வேண்டும். இந்த கொரோனா அரசாங்கம் கொடுக்குது, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சாப்பாடு போடுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க, அவங்கவுங்க பக்கத்துக்கு பண்ணாலுமே, ஆனா அது எவ்வளவு நாளைக்கு முடியும், எவ்வளவு நாள் தாங்கும் அவங்களுடைய? அது முடியாது. அது இல்லைங்கல்ல, நான் என்ன சொல்றேன்னா, அரசாங்கம் தன்னார்வலர்களை மதிக்கவில்லை. தமிழக அரசு சொல்றேன், நான் மதிச்ச மாநிலங்கள்ல அதற்கான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னார்வலர்களையும் தனியார் இவங்களையும் வேணா வேணாம், நாங்களே பாத்துக்கிறோம், நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு அது அசட்டுத்தனம் தான். அகந்தை கூட இல்லை. அவங்க நம்மளெல்லாம் எடுத்துக்கணும். நமக்கு சும்மா பணம் கொடு பணம் கொடுங்கிறதுல அர்த்தம் இல்லை. நாளைக்கு எண்ணிக்கைகள் அதிகமாச்சுன்னா நீங்களும் நானும் தெருவுக்கு வருவோம் நிச்சயம். அப்புறம் என் வயசுன்னு எனக்கு இருக்கிற வியாதியெல்லாம் பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உங்க பையனை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா? அது மாதிரி எத்தனையோ பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் தெருவில் இறங்க வேண்டி வரும். அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனுக்கு விதை விதைக்க கூடாது இந்த சுயநல அரசியல். அதைத்தான் நான் கோபப்படுறேன். நான் அது எந்த அரசியல்வாதி, நான் பேர் சொல்லலாம் சொல்ல, அது அது எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்காங்க, அவங்க எல்லாம் இதற்கான மாற்று சொல்றாங்களோ மருந்து சொல்றாங்களோ இல்லையா, உதவி ஓடி வந்து உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நிராகரித்து விட்டு நாங்க பாத்துக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு நாலு வாரம் அஞ்சு வாரம் கடத்திட்டோம். ஓகே சார், ஓகே சார். இனி தேவைப்பட்டால் நாம் எல்லோரும் நம் மக்களுக்காக வீதிக்கு வருவோம். அரசியல் அரசியல்லாம் இல்லைங்க, அது இது அரசியல் தாண்டுங்க, இது அரசியல் தாண்டுங்க. அது அன்னைக்கு நான் மறுபடியும் ஒரு போன் கால்ல நீங்க எல்லாம் வெளியே வருவீங்க, அது அரசியல் அல்ல சார். ரொம்ப நன்றி, அது நம் கடமை. நன்றி.